பகல் 300 கூட நடிச்சிருக்கேன் நான். அதெல்லாம் விட்டாங்க. அவர் இங்கே வந்து உட்காந்தா, ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் நடிக்கணும் ஏதோ பெரிய மனுஷன் நினச்சேன். கை குழந்தடா, என்ன அறிவுடா எப்பா, ஏசுநாதர் மாதிரி போல இருக்கு. என்ன அறிவு, எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது கார்த்திக் சுப்ராஜ் பார்த்துட்டு. என்ன மாதிரியான விஷயம்னா, அறிவுனா இப்போ கூட இருக்கான் தந்தி இதில் இந்த எஃப்எம் 106.4 அதில் பேசிட்டு வந்தேன். அப்போ உன்னை பற்றி சொல்லியிருக்கேன் கார்த்திக்கு, என்னென்னா ஸ்கிரிப்ட் காமிச்சப்பில் இன்றைக்கி என்ன சீனுன்னு. ஒரே சந்தோஷம் எனக்கு, எனக்கு ஒரு 4 லைனு, சூர்யாவுக்கு ஒரு 4 லைன். பாடா சீக்கிரம் முடிஞ்சிருண்டா அப்படின்னு நினச்சிட்டு 8 மணிக்கு ஆரம்பித்தா 4 மணி வரைக்கும் போகுது. அந்த ஆளுக்கு அந்த டைரக்டருக்கு திருப்தியே வரமாட்டுது. ஒன் மோரும் கேட்க மாட்டுறாரு. ஒரு தடவை இப்படி எடுக்கிறாரு, அந்த ட்ரெயின் ஒழுங்காக வரலன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும். நீ திருப்பி முழுசாக பேசுகிறான்னு சொல்கிறார். அதை டப்பிங்கில் பார்க்கும்போது நான் ரசித்து கார்த்திக் சுப்ராஜுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அந்த ட்ரெயின் ஷாட் இஸ் எக்ஸலண்ட். உடனே சொல்லும் போது ஆங்கில படத்தில் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நம்ம படத்துலேருந்தாண்டா ஆங்கிலத்தில் திருடுறான்ற அளவில் அற்புதமான ஒரு விஷயத்தை செய்கிறார். அதனால் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு பெரிய டைரக்டரு,